ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிப்ஸ் நமக்கு பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணுறோம் ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா அதோட அந்த ரப்பர் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாக்லாம் அழுக்கெல்லாம் நம்ம படிஞ்சு ரொம்ப நாள் ஆகும்போது அந்த மாதிரி இருக்கிற அந்த பிளாக் எப்படி போகிறது, அது இல்லாமல் கொஞ்சம் கிச்சன் டிப்ஸ் நமக்கு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பாட்டில், நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் போட்டு வைக்கிற பாட்டில் ஏதாவது மூடி நந்தோட அந்த அடுப்பு மேலே இருக்கிறது லூஸாக இருக்குங்க. அப்படி எதாவது லூஸாக இருந்து உங்களுக்கு டைட்டாக அடைக்க முடியல அப்படி இருந்துச்சுன்னா அந்த இதில் இதே மாதிரி நீங்கள் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த மூடியை போட்டு நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக டைட்டாக நின்றுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எந்த மூடி அந்த இது லூஸாக இருக்குதோ அதுலேயே இந்த மாதிரி போடு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டீங்கன்னா போதும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த மிளகாத்தூள் இட்லி பொடி அப்புறம் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப நாள் ஆகும்போது கட்டை பிடிக்கிற மாதிரி இருக்குங்க. அப்படி நீங்கள் அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் எடுக்கிற டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது மூணும் தட்டி கொடுத்துருங்க, இல்லாட்டி ஒன்று அந்த பாட்டில் நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி இப்படி குலுக்கி விட்டுட்டு நீங்கள் எடுத்து அப்படி வச்சிங்கன்னா நீங்கள் எடுக்கிற டைமில் மட்டும் இப்படி பண்ணிகிட்டே இருந்தோன்னா அது உங்களுக்கு கட்டை சேராமல் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் திடீர்னு நம்ம பார்த்தீங்கன்னா ஏதாவது குழம்பு ஏதாவது செய்கிறதுக்குன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி கடலை ஐட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுண்டல் இதெல்லாம் நம்ம ஊற வைக்க மறந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு ஹாஃப் அன் அவரில் உங்களுக்கு டக்குன்னு இந்த மாதிரி உங்களுக்கு கடலை நல்லா ஊறி கிடைக்கணும் அப்படின்னு இருந்துச்சு, நீங்கள் கொஞ்சம் ஹாட் பாக்ஸ் யூஸ் பண்ணுறதுல அந்த ஹாட் பாக்ஸில் கொஞ்சம் கை போக்குற அளவுக்கு இருக்கிற சுடு தண்ணி போட்டு அதில் கடல அதில் ஊற வச்சுன்னா ஒரு ஹாஃப் அன் அவரில் உங்களுக்கு நல்லா கடல நல்லா ஊறி கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இனி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ண ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி சை அந்த ரப்பரை யூஸ் பண்ணுற இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக்காக அந்த அழுக்கு நின்று இந்த கருப்பு புளி மாதிரி நிறைய வந்துருங்க. அது நம்மளை எப்படியாவது யூஸ் நம்ம இந்த ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுற டைமில் அதெல்லாம் இப்படி க்ளீன் பண்ணி எடுக்கும். ஸோ ரொம்ப நாள் நம்ம ஒவ்வொரு டைம் நம்ம உள்ளே மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்துரும், அந்த ரப்பர் டைமில் க்ளீன் பண்ணாமல் விடும்போது ரொம்ப அழுக்கு படிஞ்ச மாதிரி இருக்குங்க. இப்போ அந்த மாதிரி இருந்தால் டக்குன்னு அதை நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கலாம் அப்படின்றது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பேக்கிங் சோடா எடுத்துருக்குது, அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற விம் லிக்விட் நான் கொஞ்சம் எடுத்துருக்குது, கொஞ்சம் லெமன் அதில் ஒரு ஹாஃப் லெமன் அதில் புழிஞ்சதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்ஸு நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த ரப்பர் இருக்கிற இடத்துல நீங்கள் போட்டு விட்டுருங்க. நீ ஒரு நம்ம பழைய டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணி அதில் போ நல்லா தேய்ச்சி விட்டுட்டு உங்களுக்கு ரொம்ப நாள் யூஸ் பண்ண நம்ம அந்த மாதிரி க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்து ரொம்ப பிளாக்காக இருந்துச்சுன்னா ஒரு 10 to 15 நிமிஷம் இது போட்டு விட்டுட்டு அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அது சீக்கிரம் நல்லா அது ஊறி உங்களுக்கு சீக்கிரமாக எடுக்க கிடைக்கும். இது இப்போ என்னோடதில் அவ்வளோக்கு இல்லை, நான் மந்த்லி க்ளீன் பண்ணுறங்காட்டி எனக்கு அவ்வளோக்கு இல்லை. உங்களுக்கு நிறைய இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்போவே அது ப்ரெஷ்ஷை போடும்போது உங்களுக்கு அதில் க்ளீனாக கிடைக்கும். அதெல்லாம் ப்ரெஷ்ஷு போட்டு நல்லா க்ளீன் அதில் உள்ளெல்லாம் நல்லா போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு ஈரமாக துணியை போட்டு நல்லா தொடச்செடுத்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு டைம் தொடச்சி எடுத்துருங்க, அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு நல்லா துணி வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் தொடச்சிருந்துச்சா நம்மளதில் சோடா பொடி லிக்விட் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்காட்டி அதெல்லாம் நல்லா வாஷ் செய்து எடுத்துருங்க. ஃப்ரிட்ஜ் இல்லையா, அதனால் எல்லாம் வாஷ் செய்து எடுத்துங்க. நீங்கள் இதெல்லாம் பண்ணும்போது கரண்ட்டு ஆஃப் பண்ணி ஃப்ரிட்ஜோட சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணுங்கள். எப்போவுமே வந்து க்ளீன் பண்ணுற டைமில் சுவிட்ச் ஆஃப் பண்ணி பண்ணுங்கள், அதுதான் நமக்கு சேஃப்டி. இப்போ பார்த்திங்கன்னா நான் அதெல்லாம் போட்டு விட்டுருக்கு பாருங்கள், நம்ம போடுற டைமில் நமக்கு அதெல்லாம் க்ளீனாக கிடச்சிரும், உனக்கு ஃபுல்லாக அந்த பிளாக் எல்லாம் போய் கிடைக்குது பாருங்கள். இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா ஒரு துணியை போட்டு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள் எல்லாம் க்ளீனாக கிடச்சிருக்குது. இப்போ சிம்பிளாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நாள் இருந்த கரையாக இருந்தாலும் இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு க்ளீனாக கிடச்சிரும். ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹஜினஸ் வேர்ல்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.